அனைவருக்கும் வணக்கம். நாங்க யானி. நாம என்ன பார்க்க போறோம்னா மச்சரு டம் பிரியாணி. அங்க பிடிக்கல போறோம். ஒருத்தமிழ் பாசுமதி ரைஸ் எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியில் போட்டு கழுவி வச்சுங்க. ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சிருங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நீர் நீளமா கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் கிரீன் சில்லிஸ், கொஞ்சம் இஞ்சி, மூணு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. டொமேட்டோ எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, ஒரு பத்தை, ரெண்டு லவங்கம், நட்சத்திரம், ஏலக்காய், கொஞ்சம் கடல் பாய்ச்சி, இதெல்லாம் போட்டு இடிச்சுக்கோங்க. நல்லா அடிச்சுக்கோங்க. கொஞ்சம் பிடினா கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் அடிச்சுக்கோங்க. சிம்னி ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. நம்ம இடிச்சு வச்சதை எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணிச்சு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் மாறுற வரைக்கும் நல்லா கிளக்கிட்டே இருங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சீக்கிரம் ஆகும். பாருங்க நல்லா வெந்துச்சு. டொமேட்டோ சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள் எல்லாம் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப அதுல புதினா ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் மச்சரும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மச்சரும் வந்ததுக்கு அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்தேன். நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி குறைச்ச உடனே உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மூடி வச்சிருங்க. சிம்மில் வச்சுட்டு 14 நிமிஷம் விசில் போடாதீங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்னிட்டு விசில் போட்டு ஊற்றுங்க. தம் பிரியாணி ரெடி.
நன்றி, வணக்கம்.